நாட்ஸ், வெல்கம் டு தி எடிட். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சூப்பரான தமிழ் ஃபோன் வச்சு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி தான், இன்ஷாட் வச்சு தான் எடிட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ், த டி லிரிக்ஸ். ஸோ நான் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், கஸ்டமைஸ்ட் வீடியோஸ் எல்லாம் நான் பண்ணித்தரேன். ஆனிவர்சரி, பர்த்டேஸ் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே பண்ணித்தரேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஃபோட்டோஸ் எந்த நீங்கள் சென்ட் பண்ணாலும் சேஃபாக தான் இருக்கும். ஸோ டோன்ட் வரி, நான் இதை வந்துட்டு ஒரு வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஸ்டார்டிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதெல்லாம் ஸ்டார்டிங் இது பண்ணது தான். ஸோ 76 வீக்ஸ்னு போட்டிருக்கு பாருங்கள். ஸோ இஃப் யூ ஹாவ் எனி க்வெஷ்சன்ஸ் டிஎம் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில், அவ்வளோதாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதில் பிளாங்க் ஆப்ஷன் இருக்குல்ல, செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் வந்து 9:16 ரேஷியோ வச்சுக்கோங்க. நான் கேலரி வந்து ஓப்பன் பண்ணலை. ஸோ அதை நான் கேன்சல் பண்ணிவிட்டேன், அதனால் உங்களுக்கு வரல. ஸோ அது போயிட்டு கட் அவுட் ஆப்ஷன் இருக்குல்ல, செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கட் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, நிறைய பேர் கேட்டிங்க இல்லைன்னு. ஸோ அதுதான் கட் அவுட் ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு க்ரோமுக்கு வந்து எந்த இடத்துலேருந்து வேணுமோ, ஸோ நீங்கள் அந்த இடத்துலேருந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்க கைஸ். நிறைய பேர் கேட்குறீங்கல்ல எப்படி வரமாட்டேங்குதுன்னு. நீங்கள் வந்து எந்த இடத்துலேருந்து வேணுமோ, இப்போ பாருங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். லாங் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ப்ளூ கலர் டார்க் ப்ளூவில் வர பாருங்க, அது எது வரல வேணுமோ அது வரை இழுத்து விட்டிங்கன்னா மேலே காப்பி ஷேர்னு வரும். ஸோ நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ கட் அவுட் ஆப்ஷன் வந்து இமேஜ் இதில் எடிட் பண்ணுறதுல தான் வரும், வீடியோ எடிட் பண்ணுறதுல வராது. ஸோ இப்போ டெக்ஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்து எந்த டெக்ஸ்ட்டை இப்போ காப்பி பண்ணிங்களோ அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு, நான் வந்து ஃபாண்ட் வந்துட்டு டி எடிட்ஸ் 1 வச்சுருக்கேன். ஸோ அது வந்துட்டு நான் ஒரு காம்பினேஷன் ஃபாண்ட்டாக என்னோடய இன்னொரு சேனலில் போட்டிருப்பேன், ஒரு 24 ஃபாண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை நான் அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் எடிட் பண்ணுறதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் இதை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும், நம்மளுக்கு வந்து பேக்ரவுண்டில் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக, ஸோ இப்போ இதே மாதிரி நான் வந்துட்டு வீடியோ போயிட்டு இமேஜ் செலக்ட் பண்ணி கேன்வாஸ் வந்து 9:16 வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து மியூசிக் எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த வீடியோ சாங் வேணுமோ கொடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறங்காட்டி நான் வந்துட்டு ஸ்பீடாக போயிட்டேன். நீங்கள் வந்துட்டு பொறுமையாக ஸ்லோ மோஷனில் வச்சு பார்த்தாலும் சரி, அவ்வளோதான், இதில் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி, சாங்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்துட்டு இமேஜை வந்து இழுத்துக்கிட்டேன். ஸோ அட்ஜஸ்ட்டு பாருங்கள், நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. பிரைட்னஸ் குறைச்சிக்கோங்க, கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, வார்ம்த்து குறைச்சிக்கோங்க, சேச்சுரேஷன் வந்து லைட்டாக மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹைலைட் ஃபுல்லாக வச்சுட்டு, சாரி, விக்னெட் வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் வந்துட்டு ஷார்பன் வந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதில் ஃபில்ம் கிரெயின் ஒன்று இருக்குது லாஸ்ட் ஆப்ஷன், அது வந்துட்டு 25-30 வர மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை அந்த உங்கள் இமேஜுக்கு பொறுத்த மாதிரிலும் ரொம்ப அந்த இது இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க, கசகசன் இல்லாத மாதிரி. ஸோ பிப் ஆப்ஷன் போயிட்டு இப்போ நம்ம எடிட் பண்ணி சேவ் பண்ணால அந்த இமேஜ் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு வீடியோ என்வரில் கொடுத்துட்டு இப்போ பாருங்கள், நான் கொண்டு வர மாதிரி நல்லா கீழே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு கீ ஃப்ரேம் ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு மறுபடியும் லாஸ்ட்டுக்கு வந்துக்கோங்க. வந்துட்டு ஒரு கீ ஃப்ரேம் செலக்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ வந்துட்டு அந்த இமேஜ் மட்டும் நீங்கள் வந்து எந்த இடத்துல முடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல மேலே கொண்டு போய் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எந்த மாதிரி வைக்கிறேன்னு. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். உங்களுக்கு இந்த கீ ஃப்ரேம் இடம் புரியலைன்னா மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான், ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம், லாஸ்ட் ஒரு கீ ஃப்ரேம், நீங்கள் இமேஜ் மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ இது எடிட்டிங்க, அவ்வளோதான் கைஸ். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. நான் வந்து அந்த ஃபோட்டோ வீடியோ இமேஜ் வீடியோ எடிட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து என்னோடது கேலரி ஷோ ஆக இருக்காது, நான் க்ராப் பண்ணியிருப்பேன். ஸோ ஒரு இமேஜஸ் பர்சனல் இமேஜஸ் இருந்தாங்காட்டி, அவ்வளோதாங்க கைஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப ஈஸி தான். ஸோ தமிழ் ஃபோன்ஸ் எல்லாம் வேணுங்கிறவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வீடியோ லிங்க்கு போய் அதில் போய் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்ஷாட் ப்ரோ வெர்ஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதான் கைஸ், பை பை.